हाय फ्रेंड्स वेलकम टू कुक विद एसआर वाळ्क वळमुडन இன்னைக்கு வந்து நான் ஒரு அட செஞ்சு காட்ட போறேன் இது வந்து ரொம்ப சத்துள்ள அட அதாவது அயன் புரோட்டீன் கலந்த வடை இது வந்து நான் பருப்புகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா இப்போ வந்து இந்த கப்புட்ட நான் வந்து பாதி பாதி கப்பு தான் எல்லா இதிலுமே அரை அரை கப்பு வந்து பருப்புகள் போட்டுருக்கேன் அதாவது துவரம் பருப்பு அரை கப்பு கடலை பருப்பு அரை கப்பு இது உளுந்தம் பருப்பு ஒரு அரை கப்பு அப்புறம் அரிசி பச்சை அரிசியும் நம்ம இட்லி அரிசியும் சாதா அரிசி அதுவும் ஒரு கப்பு அதாவது அரை அரை ஒரு கப்பு ஃபுல்லாக நிறச்சி வச்சுருக்கேன் நான் இதுதான் மட்டும்தான் நம்ம வந்து ஊற போட்டு இருக்கணும் நான் காலையிலேயே ஊற போட்டுட்டேன் இதை பார்த்தீங்களா ஊற போட்டு நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஊறிடுச்சு இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை அயன் என்னதுன்னு கேட்டிருப்பீங்க நீங்கள் இது நான் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கிறேன் அதனால் முருங்கைக்கீரையை போட்டுக்கிடலாம் அயன் சத்துக்கு புரோட்டீனுக்கு வந்து பருப்பு இதில் வந்து பருப்பு எல்லாம் கலந்துருக்குது அதனால் புரோட்டீன் நிறையா இருக்குது அப்புறம் அரிசி கார்போஹைட்ரேட்ஸு அரிசியிலையும் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் இருக்குது அதனால் அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ நான் வந்து இதை நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம வத்தல் அதாவது காஞ்ச மிளகா வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ இதுக்கு வந்து ஒரு நாலு போட போகிறேன் இப்போ வந்து நான்கு காஞ்ச மிளகா நாலு காஞ்ச மிளகாவை நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த பூண்டு வந்து ஒரு நாலு சின்ன பீஸாக ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் வந்து சோம்பு சோம்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிடுறேன் நான் அதுக்கப்புறம் சீரகம் சின்ன சீரகம் பாங்க பார்த்தீங்களா சீரகம் அது வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் இது வந்து இப்போ ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியது இல்லைங்க கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சோம்னா போதும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ இதுக்கு வந்து எப்படி தாளிச்சு விடலான்னு பார்ப்போம் வாங்க இப்போ வந்து ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கிடுவோம் ஒரு ஆயில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் விட்டுக்கிடுவோம் ரெண்டு ஸ்பூனே விட்டுக்கிடுவோமே ஓகே அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு வெடிச்சிருச்சு பார்த்தீங்களா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுருவோம் நல்லா சின்ன வெங்காயம் போடுங்க இந்த அடைக்கு மட்டும் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் போடுங்க போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கோங்க அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் எல்லாமே கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ வந்து நான் கொத்தமல்லியும் போடுவேங்க கொத்தமல்லி செடி கொஞ்சமாக போட்டு விடுவோம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் மணமாக இருக்கும் டேஸ்ட்டு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் கொஞ்ச நேரம் தான் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா கழுவி நம்ம புளிஞ்சு எடுத்து அதையும் உள்ளே போட்டுக்கிடுவோம் இந்த அடைதோசை வந்து ரொம்ப சத்துங்க நம்ம நினைக்கிறோம் இது வந்து வாயு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வாயுவே கிடையாதுங்க நம்ம வந்து பருப்புக்குள்ளே வந்து பூண்டு போட்டு அரைச்சிடுறோம் அதுக்கப்புறம் வந்து நல்லா பெருங்காயம் வேற தட்டி விட்டுறோம் அதனால் எந்த விதமான வாயு பிரச்சனை எதுவும் கிடையாது அவ்வளோ சத்துக்கள் தான் நம்ம உடம்புல சேரும் அதனால் யாருமே சாப்பிட யோசிக்காதீங்க அடை வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து செய்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி தான் இப்போ நம்ம வந்து இந்த வதக்கி வச்சுருக்கிற அந்த கீரை எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுருவோம் மாவுக்குள்ளே போட்டுருவோம் இப்போ வந்து போட்டாச்சு பார்த்தீங்களா அடுத்தது வந்து பெருங்காயம் பெருங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் நிறையாவே நீங்கள் வந்து தட்டிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடுவோம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேங்க தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து நல்லா கல் காஞ்சிருச்சுங்க இப்போ வந்து அடமாவு தோசையை எடுத்து அப்படியே வார்த்துருவோம் அப்படியே நல்லா சும்மா அருமையாக இருக்குங்க அதாவது கொஞ்சம் குறவரன்னு அரைங்க அப்போ தான் வந்து இந்த அடை தோசை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும்
சுத்தி வர வந்து நல்லா எண்ணெய் விட்டு எடுங்க. அப்பதான் நல்லா டேஸ்ட் அருமையா இருக்கும். ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லா விடுங்க. இப்போ வந்து நல்லா செவக்க விட்டு திருப்பி திருப்புங்க. அப்பதான் நல்லா வெந்திருக்கும். பருப்புகள்லாம் நல்லா வேகணும். பாத்தீங்களா நல்லா செவந்துருச்சா? இந்த சமயம் தான் நம்ம திருப்பி போடணும். அடுத்தது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க நல்லா அங்கங்க அப்படியே ரெட்டா செவந்துருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி செவக்கணும். இந்த பக்குவம் தாங்க கரெக்டான பக்குவம். தயாராயிடுச்சிங்க. எவ்வளோ அழகா ஹெல்த்தியான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு அவியல் வைக்கலை, அவியலுக்கு பதிலாக தக்காளி சாரி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அவியல் வைக்கணுன்னாலும் வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.